அடிக்கடி எல்லா இடத்துலையும் பயானில் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க. லுக்மானுல் ஹக்கீமுடைய 8 விஷயங்கள் அதை விளக்கி சொல்கிற அளவுக்கு இல்லை, நேரங்கள் சூழல்கள் இல்லை. லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட ஒரு மேதை, குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட, அவங்க பேரால் தனி சூறாவே இருக்குது, ஒரு பெரிய இறைநேச செல்வர். அவங்க சொல்லுவாங்க வாழ்க்கையில் 8 காரியத்தை பேணுங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்கிறேன், அதிலே 2 காரியம் கடைசியாக வருது, அந்த 2 காரியத்தை சொல்வதற்காக மற்ற 8 சொல்கிறேன். லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொல்வார்கள், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தொழுகையில் நின்றால் உங்களுடைய கல்வை பேணிக் கொள்ளுங்கள். தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது கல்வை எங்கேயும் போக விடாதீங்க, வேற எங்கும் கல்வு போகக்கூடாது. இது அக்குன் தஃபி சலாத்தி ஃபஹ்ஃபல் கல்பக, தொழுகையில் நின்றால் கல்வை பேணுங்கள். ஓ இதா குன் தஃபி தஆமி ஃபஹ்ஃபல் ஹல்கக, உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள். எத்தனை நினைக்கங்க நீங்கள், தொழுகையில் இருந்தால் கல்வை பேணுங்கள், உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள். ஹலாலானதா என்று பாருங்கள், ஹலாலான உணவை சாப்பிடுங்கள். அது கூட என் நாவை சொல்லாமல் தொண்டையை சொன்னாங்கன்னு யோசித்தேன். சில நேரங்களில் சில உணவுகளை நாவில் படாமல் கூட உள்ளே போட்டுடலாம் போல் தெரியுது, அதனால் அவங்க சொல் தொண்டையை சொன்னாங்களோ எனக்கு தெரியல. உணவில் இருந்தால் நீங்கள் தொண்டையை பேணுங்கள். வைதா குண்ட பயனன் நாசி வைதா குண்ட ஃபி பைத்தில் கைரி ஃபஹ்ஃபல் ஐனை, பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்கள். மிக விசாலமான அர்த்தம் கொண்ட வார்த்தை அது. பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்கள், எல்லா பாவங்களுக்கும் அது அடித்தளமானது. அந்நவரு சகமும் மஸ்மூமும் மின் சிஹாம் இப்லீஸ், பார்வை என்பது ஷைத்தானுடைய விஷந்தோய்க்கப்பட்ட அம்பு, அதனால் கவனமாக இருங்கன்னு சொன்னார் சல்லா சொல்லும். அதனால் பிற இடங்களுக்கு சென்றால் கண்களை பேணுங்கள், தொழுகையில் நின்றால் கல்வை பேணுங்கள், உணவில் இருந்தால் தொண்டையை பேணுங்கள். பிற இடங்களுக்கு சென்றால் உங்களுடைய பிற இடங்களுக்கு சென்றால் பார்வையை பேணுங்கள். 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் ஒய்தா குண்த பயனாசி ஃபஹ்ஃபல் லிசானக், 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணுங்கள். ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க, எல்லா வார்த்தையும் ஒன்றல்ல. அதனால 4 பேருக்கு மத்தியில் இருந்தால் நாவை பேணுங்கள். 2 விஷயத்தை எப்பவுமே மறந்துடாதீங்க, 2 விஷயத்தை எப்பவுமே மறந்துருங்க, 2 விஷயத்தை எப்பவுமே மறந்துருங்க. மறக்க வேண்டிய விஷயங்கள் 2, நீங்கள் பிறருக்கு செய்த உபகாரத்தை மறந்து விடுங்க, அதை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. சலாம் சொல்கிறாரா, ஒரு காலத்தில் நான் அவருக்கு அப்படி செய்தேன் இப்படி செய்தேன், நினைக்காதீங்க. அது அல்லாஹுனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடக்கூடிய காரியம், உங்களுடைய அனானியத்தை உங்களுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய காரியம். அது அல்லாஹ் தந்து கொடுத்தோம் என்று ஒரு நிலை இல்லாமல் அது ஒரு எண்ணக்கூடிய ஒரு தன்மை. அது பிறருக்கு நீங்கள் செய்த உபகாரத்தை மறந்து விடுங்கள், பிறர் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் மறந்து விடுங்கள். மறக்கக்கூடாத 2 விஷயம், அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் சொன்னேன். மறக்கக்கூடாத 2 விஷயம், உங்களை ரப்பு எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறக்காதீர்கள். எந்த செயலை செய்தாலும், எந்த சொல்லை சொன்னாலும், எந்த காரியமாக இருந்தாலும் என் ரப்பினுடைய பார்வை அதை விட்டு நீங்கியதல்ல என்று யோசி. 4 பேருக்கு முன்னால் ஒரு தப்பை பண்ணுவோமாங்க, நம்ம தப்பை பண்ணுறதா இருந்தால் தனிமையில் தான் பண்ணுவோம். 4 பேருக்கு முன்னால் நல்ல காரியத்தை வேணால் செய்வோம், 4 பேருக்கு முன்னால் நன்மையை செய்வதற்கு பிரியப்படுமே தவிர 4 பேருக்கு மத்தியில் பாவத்தை செய்ய மாட்டோம். படைத்த ரஹ்மான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேர் உணர்வு, அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இருக்கும் பொழுது எப்படி நாம் தவறு செய்ய இயலும்? அந்த உணர்வை, அந்த பேருணர்வை கல்விலே வளர்த்து கொள்ள வேண்டும். மறக்கக்கூடாத 2 விஷயம், அல்லாஹ் எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேர் உணர்வு. அதே போல மறக்கக்கூடாத ஒரு விஷயம், ஒல் மௌத்த, அதையும் மறந்துடாதே. எந்த நேரத்தில் வரும், எப்படி வரும், எந்த நிலையில வரும், யாரும் அறிந்த காரியம் அல்ல. பெருமக்களே, எப்படியெல்லாம் மரணம் ஏற்பட்டது, எப்படியெல்லாம் மரணத்தை விட உலகத்திலே படிப்பினை தரக்கூடிய ஒரு உபதேசி உலகத்தில் இல்லை, அதை யோசித்தால் போதும், அதை யோசித்தால் போதுமானது. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தர வேண்டும், நிறைவான ஆஃபியத்தை தர வேண்டும், அவனை வணங்கி வாழ்வதிலே நமக்கு பெரும் பாக்கியத்தை தர வேண்டும், துன்யா ஆகிறாவினுடைய எல்லா வெற்றியும் தர வேண்டும். ஆனால் மறக்கக்கூடாது, மரணம் என்று ஒன்று இருக்கிறது, இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா அந்த காரியத்தை நமக்கு லேசாக்குவான், அதை குறித்து துவாவும் செய்து கொண்டே இருக்க. அதனாலே மறக்கக்கூடாத காரியம், எப்பொழுது உலகத்தில் பிறந்தோமோ கண்டிப்பா மரணம்ங்கிறது வரும், வந்தே தீரும், அதை விட்டு தப்பித்தவர்